வணக்கம் சொந்தங்களே, உங்கள் அனைவரையும் மற்றொரு காணொலி வாயிலாக சந்திப்பதில் மகிழ்ச்சி. அதாவது இந்த வாரம் அதிகமாக பேசப்பட்ட சில விடயங்கள் பற்றி உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகின்றேன். மிக முக்கியமாக பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த வாரம் பொருட்களினுடைய விலை உயர்வு இதுதான் அதிகமாக பேசப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான சில விடயங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகின்றேன். குறிப்பாக பாத்தீங்கன்னு சொன்னா, இலங்கையை பொறுத்த வரைக்கும் டாலர்களினுடைய பற்றாக்குறை இந்த பொருட்களினுடைய விலை உயர்வுக்கு காரணமாக அமைந்தது. அதாவது கொரோனாவினுடைய தாக்கம், அதேபோல் சுற்றுலா துறையினரினுடைய வருகையில் ஏற்பட்ட வீழ்ச்சி, இது இரண்டுமே டொலருக்கான வீழ்ச்சியில் அதிக பங்களிப்பு செலுத்தியது வந்து குறிப்பிடக்கூடிய ஒரு விடயம். அதன் அடிப்படையில் பாத்தீங்கன்னு சொன்னா, இலங்கையை பொறுத்தவரைக்கும் பால்மா, சீமேந்து, கோதுமைமா மற்றும் சமையல் எரிவாயு போன்ற பல பொருட்களினுடைய விலைகள் அதிகரிக்கப்பட்டிருந்தது. இது தொடர்பாக நாங்கள் இப்போது பார்க்கலாம். பிரீமா நிறுவனம் வந்து ஒரு கிலோகிராம் கோதுமை மாவினுடைய விலையை 10 ரூபாவால் அதிகரித்தது. செரண்டிப் நிறுவனம் வந்து 1 கிலோகிராம் கோதுமை மாவின் விலையை 10 ரூபாவால் அதிகரித்ததாக அறிவித்திருந்தது. அது அப்படி இருக்கும் போது கோதுமை மாவினுடைய இந்த விலை உயர்வு வெதுப்பக உற்பத்திகளினுடைய விலை உயர்வுக்கு காரணமாக அமைந்தது. அதற்கு அமைய பானினுடைய விலை அதிகரித்தது வந்து குறிப்பிடக்கூடிய ஒரு படியம். பானினுடைய விலை அதிகரித்தமையினால் மக்கள் வந்து அசௌகரியங்களுக்கு உள்ளானமை வந்து குறிப்பிடக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது. இதன் அடிப்படையில் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, 450 கிராம் பான் ஒன்றினுடைய விலை 10 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது எல்லோருக்குமே தெரிந்த ஒரு விடயம், குறிப்பிட்ட ஒரு காலப்பகுதிக்குள் இலங்கையை பொறுத்த வரைக்கும் பால் மாவிற்கான தட்டுப்பாடு அதிகமாக நிலவியிருந்தது. பால்மாவை கொள்வனவு செய்வதற்காக, அதாவது மக்கள் ஒரு பால்மா பெட்டியினை வாங்குவதற்காக ஜோக்கட் வாங்கினால்தான் பால்மா தருவோம், இப்படியெல்லாம் விற்பனையாளர்கள் சொல்லியிருந்ததாக பல செய்திகள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். நாங்கள் கூட பல செய்திகள் சொல்லியிருந்தோம். இது இப்படி இருக்கும் போது உள்ளூர் பால்மாவினுடைய விலையையும் அதிகரிப்பதற்கு அவதானம் செலுத்தப்பட்டிருப்பதாக இன்றைய தினம் ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. மில்கோ நிறுவனம் 400 கிராம் பால்மா பொதியின் விலையை 470 ரூபாய் வரையில் அதிகரிப்பதற்கு அவதானம் செலுத்தியிருக்கிறது. எவ்வாறு இருப்பினும் இது குறித்து ஒரு இறுதி தீர்மானம் இதுவரை எட்டப்படவில்லை என்பது குறிப்பிடக்கூடிய ஒரு படி. அதேபோல பெல்வத நிறுவனம் வந்து பால்மாவினுடைய விலையை அதிகரித்திருக்கிறதாக சொல்லப்படுகின்றது. அதன்படி பாத்தீங்கன்னு சொன்னா, 380 ரூபாவாக இருந்த அதனுடைய 400 கிராம் பால்மா பொதியினுடைய விலை 460 ரூபாய் என்று சொல்லி விலை நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது. டொலர் தொடர்பான பிரச்சினைக்கு மத்தியில் இறக்குமதி செய்யப்படும் பால்மா 1 கிலோகிராம் பொதியினுடைய விலை 250 ரூபாவால் அதிகரிக்க கடந்த 9ஆம் தேதி வந்து பால்மா இறக்குமதியாளர்கள் சங்கம் நடவடிக்கை எடுத்திருந்தது. இதற்கமைய 1 கிலோகிராம் இறக்குமதி பால்மா பொதியினுடைய புதிய விலை 1195 ரூபாவாக அமைந்திருக்கிறது. இதேபடி இருக்கும்போது 400 கிராம் பால்மா பொதியினுடைய விலை 100 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டிருக்கிற நிலையில் அதனுடைய புதிய விலை 480 ரூபாய் என்பதும் ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு விடயம். இது எல்லாவற்றையும் விட மிக மிக முக்கியமான விடயம் சமையல் எரிவாயு. இந்த சமையல் எரிவாயுவினுடைய விலை அதிகரிப்பானது மக்கள் மத்தியில் உண்மையிலேயே ஒரு பல இன்னல்களை உருவாக்கியிருந்தது என்று சொல்லி சொல்லலாம். அதன் அடிப்படையில் பாத்தீங்கன்னு சொன்னா, லிட்ரோ மற்றும் லாவ் சமையல் எரிவாயுக்கள் வந்து அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு அமைய 12.5 கிலோகிராம் லிட்ரோ சமையல் எரிவாயு கொள்கலன் வந்து 1257 ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. இதன்படி 12.5 கிலோகிராம் சமையல் எரிவாயு கொள்கலனுடைய புதிய விலை 2750 ரூபாவாக இருக்கிறது. 5 கிலோகிராம் 503 ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டிருக்கிற நிலையில அதனுடைய புதிய விலையானது 1101 ரூபாவாக விற்பனை செய்யப்படவிருக்கிறது. 2.5 கிலோகிராம் இடையிருக்கிற அந்த லிட்ரோ சமையல் எரிவாயு கொள்கலனின் விலை வந்து 231 ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் அதனுடைய புதிய விலையானது 520 ரூபாய் என்று சொல்லியும் லிட்ரோ நிறுவனம் அறிவித்திருந்தது. அதேபோல லாஸ் நிறுவனத்தினுடைய சமையல் எரிவாயுவினுடைய விலையும் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. 12.5 கிலோகிராம் நிறைய இருக்கிற லாப் சமையல் எரிவாயு கொள்கலன் ஒன்றின் விலை 984 ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. அதன்படி வந்து 12.5 கிலோகிராம் நிறைய இருக்கின்ற லாப் சமையல் எரிவாயுவினுடைய விலையானது 2840 ரூபாவாக விற்பனை செய்யப்பட இருக்கிறதாக அந்த நிறுவனம் சொல்லியிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் 5 கிலோகிராம் இடையிருக்கிற லாப் சமையல் எரிவாயுவினுடைய விலை 393 ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் 1136 ரூபாவுக்கு இது விற்பனை செய்யப்பட இருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னா, நம்மளுடைய அன்றாட உணவுப் பொருட்களாக கொத்து, ஃபிரைட் ரைஸ், பால் தேநீர், பொதியிடப்பட்ட உணவுகள் இதெல்லாம் 10 ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. மிக
मुख्यमंत्री विले अधिक प्रधान नगर नीय मणय विले अधिक मणपे இதன் காரணமாக மண்ணெண்ணெய் அடுப்பினுடைய விலை 1500 ரூபாய் முதல் 3000 வரையில் அதிகரிக்கப்பட்டிருக்கிறதாக செய்திகள் வெளியாக இருக்கிறது. மிக முக்கியமாக பாத்தீங்கன்னா புறக்கோட்டை வர்த்தக நிலையங்களில் பொதுமக்கள் அதிக அளவில் மண்ணெண்ணெய் அடுப்பினை கொள்வனவு செய்கின்றார்கள் அப்படினு சொல்லி சொல்லப்படுகிறது. இதனை வந்து சொல்லி இருக்கின்றார் ஐக்கிய தேசிய சுயதொழில் சந்தை வர்த்தகர்கள் சங்கத்தினுடைய தலைவர் பிரதீப் சார்ல்ஸ் வந்து இதனை சொல்லி இருக்கிறார். இந்த நிலையில் தற்போது புறக்கோட்டை வர்த்தக சந்தையில் மண்ணெண்ணெய் அடுப்பு கொள்வனவு செய்ய முடியாத நிலை ஒன்று ஏற்பட்டிருக்கிறதாக विले अधिक मणपे विलेपा